மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே ஏரியில் மூழ்கி 3 பேர் பலி என செய்தி கிடைத்திருக்கிறது. கொத்திக்குட்டையில் 2 பெண்கள் 1 சிறுவன் ஏரியில் மூழ்கி உயிரிழந்தனர். ஏரியில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கி 3 பேரும் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் நங்கவல்லி அருகே 2 பெண்கள் 1 சிறுவன் ஏரியில் மூழ்கி உயிரிழந்தனர். ஏரியில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கி 3 பேரும் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம், முழு விவரம். வணக்கம். மேட்டூர் அடுத்த நங்கோலி அருகே உள்ள கொத்திக்குட்டை ஏரியில் 2 பெண்கள் உட்பட ஒரு மூழ்கி 3 பேர் வந்து உயிரிழந்தது இந்த பகுதியில் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அடுத்த நங்கவல்லி அருகே உள்ள வேரக்கல் பகுதியை சேர்ந்த சிவகலிங்க மகன் மற்றும் ரேவதி அவரது மகன் வந்து சிவசேரி 10 வயசு உள்பட அதே பகுதியில் உள்ள முனிசாமி மகள் திவ்யதர்சினி ஆகிய குழந்தைகள் வந்து இன்று காலை வந்து துணி துவிக்க சென்ற பொழுது எதிர்பாராத ஆழத்தில் மூழ்கி பழகி உள்ளனர். இது சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளனர் வந்து குழந்தைகளை மீட்டு நங்கவல்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்துக்கு வந்த நங்கவல்லி காவல்துறையினர் இது சம்பந்தமாக வழக்குப்பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.